என்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பேதங்கள் வேண்டாம் வேண்டாம் சித்த சித்தபுருஷர்களே நாஸ்திகர்களால் கூட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சித்த புருஷர்னு போய் பார்த்தோம்னாக்க அதுலேயும் சிவன் தான் வந்து முன்னாடி நிற்கிறார் சிவ வாக்கியர்னு பேர் சிவ வாக்கியர் நட்டகல்லை சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாத்திய சொல்றாங்களே உண்மையான அர்த்தம் அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் இல்லை அது வேற தெரியா அப்படிப்பட்ட சிவ வாக்கியர் அவர் சொல்லி வச்சிருக்கார் தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல் செங்கன்மாலும் ஈசனும் சிறந்திருந்தது உம்முளே விங்களங்கள் பேசி விளங்குகின்ற மாந்தரே கதர்றாரே அவர் நாம எந்த மூல உலகம் முழுவதும் சண்டையே கூடாதுங்கிற இந்த காலத்தில் சைவ வைஷ்ணவ சண்டை போடலாமா நியாயத்தை சொல்லுங்க செவ்வாக்கியர் அழகார் அந்த சித்து புருஷர் அவரை விடவா நாம ஒஸ்தி தங்கம் ஒன்று ரூபம் வேறு இங்கிருந்தா தோடு இருந்தால் மூக்குத்தி இங்கே இருந்தா நெத்தி சுட்டி இங்கிருந்தா மாலை இங்கிருந்தா பாகுவலயம் இங்கிருந்தா ஒடியான் என்ன சார் இது ஒரே தங்கம் இடத்துக்கு தகுந்த இங்க வளையல் இங்கிருந்தா மோதிரம் தெரியறதா தங்கம் ஒன்று பரம்பொருள் ஒன்று ரூபம் வேறு அது பலவிதமான பல பல வேடம் ஆகும் பரணாரி பாகன் திருமுறைகள் சொல்கின்றனவே அப்படி ஒரே தெய்வம் இப்படி பலவிதமான வடிவங்களில் அதனால் தயவு செய்து அந்த பேதாபேதம் சண்டை சச்சரவு வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஏன் இவ்வளவு ஆழமாக சொல்கிறேன்னா வியாசபாரதம் வியாசபாரதம் காட்டுக்குள்ளே பஞ்சவண்டவர்கள் வனவாசத்துக்கு வந்தாச்சு வந்தாச்சு இந்த வனவாசம் முடிஞ்ச உடனே திருப்பி சண்டைக்கு போகணும் ஜெயிக்கணும் அதுக்கு வேண்டிய திறமைகளை நாம் வச்சுக்க வேண்டாமா இது எதுக்கு எழுதி வச்சு அங்கே முதல்ல இருக்கட்டும் வியாச பாரதம் பார்க்கலாம் எதுக்கு எழுதி வச்சாங்க முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இப்போ நடக்கிறத வச்சு பார்த்திங்கன்னா ராமாயணம் பாரதம் கந்தபுராணம் தேவாரம் திருவாசகெல்லாம் வாழ்க்கையில் அன்னன்னைக்கு அப்பப்போ வினாடிக்கு வினாடி நடந்து கொண்டிருக்கின்றது நாம் உணரவில்லை அதை உணர்த்துவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை உண்மை மழை மழை வெளியில் எங்கேயும் போக முடியாது போக முடியாது எங்கேயோ பாரு வெளியில போக முடியலையா சார் வெளியில போக முடியலன்னு சௌரியமா போச்சு இந்த நேரத்துல ஏதானோ உருப்படியாக நல்லது நாள் செய்யலமா கூடாதா தெரிஞ்சிக்காதது ஒவ்வொரு நாளைக்கு ராத்திரி படுத்துக்கும் பொழுது இன்னைக்கு இது புதுசாக கத்துக்கிட்டேன் அப்படிதான் படுக்கணும் அங்கே பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் இருக்கும் பொழுது வியாசாச்சாரியால் வந்தாருடாடா டா தர்மா என்னடா இது இந்த அர்ஜுனனை அனுப்பி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பாசுபதாஸ்திரம் பெற்று வர சொல் அப்படி வியாச பாரதம் மில்லி பாரதமும் சொல்கிறது அர்ஜுனனை அனுப்புகிறார் இங்கேருந்து தர்மபுத்திர மகாராஜா ஏன் அர்ஜுனனை அனுப்பணுனாக்க இது அது அடுத்தது அங்கே துரியோதன கும்பலில் அப்படிங்கிறதுன்னா கர்ணன் பிஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் எவ்வளவு பெரிய வில் வீரர்கள் அவர்களை சமாளிக்கணும் அடித்த துவம்சம் பண்ணணுனாக்க இவனுக்கு திறமை தேவை இப்படி வீட்டில் நாம் ஓய்வாக இருக்கக்கூடிய நேரத்தில் நமது தகுதியையும் திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டும் பாடம் நடத்துது இவ்வளவு இவன் நேரம் இங்கேருந்து அர்ஜுனன் தபஸ் பண்ண போகிறான் நெற்றியில் வீபூதி இங்கே வீபூதி எல்லாத்தையும் அழகாக பூசிக்கிண்டு ஒரு தாள் பூமியில் இருக்குது அதாவது ஒரு கால் இன்னொரு கால் மடங்கி இந்த கால் தொட இருக்கு இல்லையா அங்கே இப்படி இருக்குது இதை விழிப்புத்துறார் கதர்றார் ஒரு தாளின் மீசு நின்று நின்ற தாளின் ஊருவின் மேல் ஒரு தாளை ஊன்றி வேறு ஒன்றும் கருதாமல் மனம் அடக்கி மனசு வேறே இதே நினைக்கல வேறொன்றும் கருதாமல் மனம் அடக்கி விசும்பில் ஓடும் கதிரவனை கவருவான் போல கரங்கள் நீட்டி ஐயோ என்ன தமிழியா இந்த ரெண்டு கரங்களையும் இப்படி தலைக்கு மேல ஆகாயத்துல போற மேகங்களை முடிகிற மாதிரி இருக்கான் தபஸ் பண்றான் இவனுடைய இந்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்கோ இந்த அர்ஜுனனை கொள்றதுக்காக மூகாசுரன்கிறவனை அனுப்புகிறான் துரியோதனன் அவன் பன்றி வடிவமாக வருகின்றான் அவனுக்கு வேற யாராலையும் முடிவு கிடையாது சிவபெருமானால் மட்டும்தான் முடிவு எவ்வளவு நம்ம எதிராளி எப்பொழுதுமே நம்மை விட அறிவாளி அதன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும்னா தெய்வம் தான் துணை பண்ணணும் இவன் தபஸ் பண்ணுறான் சிவபெருமான அஞ்சு வருஷம் தபஸ் பண்ணியிருக்கான் சார் அர்ஜுனனு அஞ்சு வருஷம்னு நாம இந்த மூளை சிவபெருமான் அங்கே பார்வதியோட வரார் பார்வதி குழந்தையோட வர விலைகிரிக்கு தேவதையாம் தன் குழவியும் தென் செங்கை ஏந்தி பாறினை உலகனைத்தும் புகழ்ந்துட தன் பதிவின் வந்தாள் வில்லி புத்துறார் வாக்கு வர அந்த பன்றியை பார்த்த உடனே அர்ஜுனனும் அம்பு போடுறான் சிவபெருமான் வேடர் வடிவத்தில் வந்த சிவபெருமானும் அம்பு போடுறார் அவன் இறந்து போயிட்டான் அப்புறம் ரெண்டு பேருக்கும் சென்டர் நடக்கிறது தெரிஞ்ச தான் இவன் சிவபெருமானை அடிக்கு அந்த அடி எல்லா ஜீவராசிகள் மேலும் பட்டாது இதை வெளிப்புறார் அவ்வளவு பேர் மேலேயும் என்னென்ன பட்டுதுன்னு பட்டியலில் போட்டு கொடுக்குறார் அவர் ஞாபகம் வச்சுக்கோங்கோ இதற்கு பிற்பாடுதான் அற்புதமான அந்த பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனன் பெற்றான் போர்க்களத்தில் வென்றான் ராஜ்யத்தில் அமர்ந்தார்கள் பஞ்சபாண்டவர்கள் இது எதுக்கு சிவபெருமான் இப்படி வந்ததுன்னா வெல்ல முடியாத பகை கொல்ல முடியாத பகை மூகாசுரன் பகைவன் ஏவி விட்டிருக்கிறான் துரியோகனன் அதிலிருந்து வெளியில் வர்றனுனாக்க அர்ஜுனனுடைய தபஸ் சிவபெருமானை வரவழைத்தது சிவபெருமான் வந்து அந்த கதையை முடித்தார் அதுபோல் அந்த பரம்பொருள் நம்ம குடும்பங்களில் வந்திருந்து எல்லா கஷ்டங்களையும் திட்டி எல்லா விதமான சிவமயத்தையும் நமக்கு அருளுமாறு வேண்டுவோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருள் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நாங் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்